கொழும்பு அரசியலில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம். மீண்டும் பிரதமராக களமிறங்கவுள்ள மஹிந்த ராஜபக்ஷ. நாட்டை வந்தடையவுள்ள கப்பல் தீர்வுக்கு வரும் முக்கிய பிரச்சினை. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதில் ஏற்பட்ட சிக்கல் நிலை. தீபாவளி தின மின்வெட்டு தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. எதிர்வரும் 24 திகதி இலங்கையை அண்மை தூர்வாகும் சூறாவளி. முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு மீண்டும் பிரதமர் பதவியை வழங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக ஸ்ரீலங்கா பொதுச்சின பிரமுணவின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுச்சின பிரமுணவின் சிரேஷ்ட உறுப்பினர் குழுவிற்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் நவம்பர் மாதம் மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராக பதவியேற்பார் என அந்த வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இதேவேளை பசுல் ராஜபக்ஷவுக்கு பிரதமர் பதவி வழங்குவது தொடர்பில் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக அண்மையில் செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் அமைச்சரவையில் அவ்வாறான கலந்துரையாடல் எதுவும் இடம்பெறவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பத்ர குணவர்த்தன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிலக்கரி தாங்கிய கப்பல் ஒன்று நாட்டிற்கு வருகை தருவுள்ளதாக நிலக்கரி நிறுவனத்தின் பொது முகாமையாளர் நாமல் கேவகே தெரிவித்துள்ளார். குறித்த கப்பல் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை 25 திகதி நாட்டிற்கு வருகை தருவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நிலக்கரி கொள்வனவு தொடர்பில் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிறுவனத்திடமிருந்து நிலக்கரி கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. நிலக்கரி கப்பலானது எதிர்வரும் 25 திகதி நாட்டிற்கு வருகை தந்ததை தொடர்ந்து தரையிறக்கும் பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும். அத்துடன் நிலக்கரி கிடைக்கப்பெற்றதும் நுரச்சோலி நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தின் செயற்பாடுகளை தடையின்றி முன்னெடுக்க முடியும் என தெரிவித்தார். மாகாண சபைகளில் அரசதிகாரிகளுக்கு உரிய நேரத்தில் சம்பளம் வழங்குவதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர்களுக்கு மாதந்தோறும் 25 திகதிக்குள் சம்பளம் வழங்க வேண்டும் என்பதுடன் 24 திகதி சம்பளம் வங்கியில் வைப்பிடப்படுகின்றது. ஆனால் இந்த ஆண்டு 24 திகதி தீபாவளி பண்டிகைக்கு அரச விடுமுறை என்பதாலும் வார இறுதி நாள் என்பதாலும் இன்றைக்குள் சம்பளம் வைப்பிலிட வேண்டும். ஆனால் நாட்டில் அதிகரித்து வரும் பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு திரைசேரியில் இருந்து பணம் பெறப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு நிதியமைச்சின் ஒதுக்கீட்டை பெற்று அக்டோபர் மாத சம்பள பத்திரங்களை எதிர்வரும் 25 திகதி அதாவது எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வங்கியில் வழங்க மாகாண செயலகங்கள் தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தீபாவளி தினத்தன்று மின்தடையை நடைமுறைப்படுத்தாதிருக்க நடவடிக்கை எடுப்பதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்க தெரிவித்தார். இதேவேளை இன்று மற்றும் நாளை தினங்களுக்கான மின்தடை அறிவித்தலை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் நேற்று மாலை அறிவித்திருந்தார். இதன்படி இன்று மற்றும் நாளை ஏ பி சி டி இ எஃப் ஜி எச் ஐ ஜே கே எல் பி கியூ ஆர் எஸ் டி UBWG ஆகிய வலயங்களுக்குட்பட்ட பிரதேசங்களுக்கு மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையான காலப்பகுதியிலும் ஒரு மணித்தியாளங்களும் 20 நிமிடங்களும் மின்துடிப்பு மேற்கொள்ளப்படவுள்ளது. வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள தாளமுக்க நிலை வலுவடைந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த தாளமுக்க நிலையானது நாளைய தினம் கடற்பிராந்தியங்களில் மேலும் வலுவடையும் சாத்தியமுள்ளதாகவும் அத்திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தாளமுக்க நிலைமையானது எதிர்வரும் 24 திகதி சூறாவளியாக வலுவடையும் சாத்தியமுள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை 2022 அக்டோபர் 20 திகதி இன்று வடக்கு அந்தமான் கடல் மற்றும் தெற்கு அந்தமான் கடல் மற்றும் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவை ஒட்டிய பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்தது. இது 22 திகதி அன்று மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அதே பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு அரசியலில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம். மீண்டும் பிரதமராக களமிறங்கவுள்ள மஹிந்த ராஜபக்ஷ. நாட்டை வந்தடையவுள்ள கப்பல் தீர்வுக்கு வரும் முக்கிய பிரச்சினை. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதில் ஏற்பட்ட சிக்கல் நிலை. தீபாவளி தின மின்வெட்டு தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. எதிர்வரும் 24 திகதி இலங்கையை அண்மை தூர்வாகும் சூறாவளி.